டேஸ்ட் தி டெய்லி. சென்னை தியாகராய நகரில் ஆச்சி மசாலா குழுமத்தின் டயடம் நிறுவனத்தின் பிரத்யேக மகளிர் ஆடையகம் திறக்கப்பட்டுள்ளது. ஆஷிரா சில்க்ஸ் எனும் பெயரில் தயாரிக்கப்பட்ட புத்தம் புதிய சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆடைகள் டயடம் ஷோரூமில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் திறப்பு விழாவில் நடிகை கீர்த்தி ஷெட்டி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தார். இங்கு காஞ்சிப்பட்டு, பனாரசி, டஸ்ஸர், லினன் மற்றும் கைத்தறி டிசைனர் சாரீஸ் மற்றும் சல்வார் உள்ளிட்ட ஆடை வகைகள் இடம்பெற்றுள்ளது. 2018 டயடம் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து புது புது ஆடை வகைகளை அறிமுகப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை ஒன்றிய வடக்கு பகுதி செயலாளர் தக்கார் பாண்டி ஒருங்கிணைப்பில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கணேசன், ஒன்றிய துணைச் செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் ஒத்தக்கடையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான ராஜன் செல்லப்பா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் காந்தி, தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல செயலாளர் ராஜ் சத்யன், மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ரமேஷ், திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் முருகன், அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஒன்றிய சேர்மன் பொன்னுச்சாமி, மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சந்திரன் சேனாதிபதி, ஒன்றிய செயலாளர்கள் வெற்றி செழியன், குலோத்துங்கன், பொன் ராஜேந்திரன், பெரியண்ணன், கலை இலக்கிய அணி செயலாளர் அரசு, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி முத்துகிருஷ்ணன், ஓட்டுநர் அணி செயலாளர் அன்பு, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கணேசன், மாவட்ட பொருளாளர் அம்பலம், பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார், கோபி, முருகன், பகுதி துணை செயலாளர் ஐயப்பன், பேரவை இணை செயலாளர்கள் திருச்சிற்றம்பலம், பெரியகருப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது கடினமல்ல என தெரிவித்தார். எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது, அதற்கு என்னென்ன திட்டங்களை செயலாற்றுவது, அது மட்டுமே அரவிந்த் எடப்பாடியாருக்கும் தளபதிகளுக்கும் எங்களை போன்ற மாவட்ட கலைச்சாளர்களுக்கும் கீழே இருக்க கலைச்சாளர்கள். ஆகவே எங்களை திமுக வீழ்த்துவது எங்களுக்கு கடினம் அல்ல, பல முறை வீழ்த்தி இருக்கிறோம். இது போன்ற தோல்வியில பல தோல்வியை அம்மா காலத்திலே சந்திச்சிருக்கிறோம். ஏன் நாடாளுமன்ற தேர்தல் 80ல் தேர்தலில் நிற்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் வெற்றி பெற்றோம். அதிலேயே நான் கூட ஒரு வேட்பாளராக இருந்தேன். அன்றைக்கு இருக்க சூழலில் நானும் ஒரு வேட்பாளராக இருந்தேன்.